ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்தியன் பாலிட்டியில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு பகுதிகள் மற்றும் சரத்துக்கள். பார்ட் ஒனில் வந்து த யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி, ஒன்றியம் மற்றும் அதன் பிரதேசத்தை பற்றி ஆர்டிகல் 1-4 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்ட் 2 வந்து குடியுரிமை, அதாவது சிட்டிசன்ஷிப், அதை வந்து ஆர்டிகல் 5-11 குடியுரிமை, ஒரு இந்திய குடிமகனாக இருக்க என்னென்ன தகுதிகள் வேண்டும், அதுக்கப்புறம் இங்கேருந்து வெளிநாட்டில் போய் வாழ்களுக்கு அவங்களுக்கு எப்படி குடியுரிமை, அப்புறம் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்தவங்களுக்கு எப்படி குடியுரிமை, அப்புறம் இங்கேருந்து பாகிஸ்தான் போனவங்களுக்கு எப்படி குடியுரிமை இருக்கிறதுன்றதை பற்றி ஆர்டிக்கல் 5-11 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்ட் 3 வந்து அடிப்படை உரிமைகள், ஒரு இந்திய குடிமகனுக்கு என்னென்ன அடிப்படை உரிமைகள் உள்ளனன்றதை வந்து ஆர்டிக்கல் 12-35 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்ட் 4, அரசின் கோட்பாடுகள், அரசின் நெறிமுறைகள் எப்படி பின்பற்றணுன்றதை வந்து ஆர்டிக்கல் 36-51 வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்ட் 4A வந்து அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இது ஒரே ஒரு ஆர்டிக்கல் தான், ஆர்டிக்கல் 51A. இதில் மொத்தம் 11 கடமைகள் உள்ளது. அதில் வந்து 10 கடமைகள் முதல்ல சொல்லியிருப்பாங்க, 2002 அப்புறம் ஒரு கடமைகள் ஆட் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.